முன்னொரு காலத்தில் ஒரு அழகான மலைப்பகுதி ஒன்று இருந்துச்சு. அந்த மலைப்பகுதியில் ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தார். அங்கே பல சீடர்கள் இருந்தாங்க. எல்லா சீடர்களுக்குமே பொதுவாக தான் இவர் வந்து எல்லா கருத்துக்களையுமே சொல்லிக் கொடுப்பார். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. இப்போது அந்த ஆசிரமத்துக்கு புதுசாக ஒரு சீடர் வந்து சேர்ந்தார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் வயது சீடர். அவர் எப்போ சேர்ந்தாரோ அப்போயிலிருந்து ரொம்ப துரு துரு துருன்னு எல்லா வேலைகளும் செய்வார். அவர் கற்றுக்கிற விஷயங்களுமே நிறையா இருந்துச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தார். இப்போ என்னென்னா, இந்த இளம் வயது சீடர் புதுசாக வந்தார் இல்லைங்களா, இவர் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு சீடர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன நினச்சார்னா, நம்மளுடைய குரு வந்து நமக்கு சொல்லித்தரதை விட இந்த புதுசாக வந்த சீடருக்கு நிறைய சொல்லித்தராரு, அதனால தான் அந்த சீடர் வந்து நிறைய கற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு. இந்த எண்ணத்தோடையே ஒரு சில நாட்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நேர்லேயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். இப்போது அந்த ஜென் குருக்கிட்ட இந்த சீடர் போய் கேட்குறாரு, குருவே இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய போதனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போது புதுசாக ஒரு சீடர் வந்திருக்கார் இல்லைங்களா, அவருக்கு மட்டும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீடர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு, ரொம்ப வேகமாக எல்லா செயல்களிலுமே ஈடுபடுறாரு. அதனால் எனக்கு இது சந்தேகமாக இருக்குது, எங்களை விட்டுட்டு நீங்கள் அந்த சீடருக்கு தனியாக சொல்லித்தருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சீடர் வந்து கேட்குறாரு. இப்போ குரு வந்து ரொம்ப பொறுமையாக இதெல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, இங்கே பாருப்பா, நான் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் என்னுடைய போதனைகள்லாம் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் அந்த ஒரு சீடர், அதாவது அந்த புதுசாக வந்த சீடர் வந்து நிறையா கற்றுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை நான் வந்து நேரடியாக உனக்கு சொன்னால் புரியாது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை ஒன்று அந்த ஜென் குரு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதர் வந்து பயணமாக போய்கிட்டு இருக்காரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப நெடுந்தூர பயணமாக அந்த பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்காரு. அவர் கொண்டுட்டு வந்த தண்ணி சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ அவர் அந்த வழியில் போய்கிட்டே இருக்காரு, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து வச்சு போயிட்டுருக்காரு. அங்கே சூரியனுமே ரொம்ப அதிகமாக சுட்டி எரிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலில் ரொம்ப பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போது தூரத்தில் ஒரு சின்ன கிணறு ஒன்று பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி, எப்படியோ தண்ணி கிடச்சிருச்சு, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு அந்த கிணறை பார்க்குறாரு. அவர் நினச்சது போலவே அந்த கிணத்துக்குள்ளார தண்ணி இருக்குது. இப்போது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சரி, எப்படியோ நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அந்த தண்ணியை மேலே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் பார்க்குறாரு. எங்கேயாவது வாளி இருக்கா எங்கேயாவது கயிறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் பக்கத்தில் எங்கே பார்த்தாலுமே எந்த ஒரு வாளியுமே இல்லை, எந்த கயிறுமே இல்லை. அவருமே ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்து என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு யோசனையுமே தோணலை. அந்த தண்ணியை எப்படி மேலே கொண்டு வருது அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணங்களுமே அவருக்கு தோன்றலை. அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறாரு. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அப்படியே லேசாக பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு. அவர் வழி இல்லாமல் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா, அதே வழியில் இன்னொரு ஒரு பயணியுமே வராரு. இப்போ இந்த இரண்டாவது மனிதர் பார்த்திங்கன்னா இவர் மாதிரி தான், அவருமே நெடுந்தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு தான் வராரு. அவருமே அந்த பாலைவனத்தில் அந்த சுட்டி எரிக்கும் வெயிலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அவர் கொண்டு வந்த தண்ணியுமே கொஞ்சமாக காலியாகிடுச்சு. இப்போது தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த கிணறு இவருடைய கண்ணுக்கு படுது. இப்போ பார்த்திங்கன்னா வேக வேகமாக போகிறாரு. போய் பார்த்தா இவர் நினச்ச மாதிரி தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணியை மேலே கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. சரி, சுற்றியும் பார்க்குறாரு, எங்கேயாவது ஏதோ பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. அப்புறம் ரொம்ப தூரம் இந்த பக்கமும் அந்த பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குறாரு. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பழைய வாளி ஒன்று கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த வாளியை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடி வராரு. வந்து பார்த்தா
சரி வாளி கிடச்சிருச்சு, ஆனால் இப்போது வாளியை வந்து உள்ளே அந்த கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணி எடுக்கணும்ல, அதுக்கு கயிறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கயிறு வேணுமே கயிறு தேடி போய்கிட்டு இருக்காரு. ஆனால் கயிறு வந்து எங்கேயுமே கிடைக்கல. இப்போ கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த ரொம்ப உயரமான புற்கள்லாம் இருந்துச்சுல்ல, அந்த புற்கள் எல்லாத்தையுமே அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வராரு, வேரோட பிடிங்கி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த எல்லா புற்களையுமே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஒன்று மேலே ஒன்று அப்படியே கொஞ்சமாக கயிறாக திரிக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அவர் அவ்வளோ நீளமாக ஒரு கயிறை வந்து திரிச்சிட்டாரு, அந்த புற்களை மட்டும் பயன்படுத்தி. இப்போ அவர்கிட்ட அந்த கயிறும் இருக்குது, அந்த பழைய வாளியுமே இருக்குது. இப்போது அந்த வாளியில் வந்து அந்த கயிறை கட்டி உள்ளே விடுறாரு. விட்டு அந்த தண்ணியை வெளியில் எடுக்கிறாரு. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது, அவ்வளோ ருசியாக இருக்குது. அவர் நினச்சபடியே தண்ணி கிடச்சிருச்சு. அவர் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் இருக்கிற அந்த பாட்டில்கள்லையுமே தண்ணி நிரப்பிக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து அவருடைய பயணத்தை தொடர்ந்து போகிறாரு. இப்போது அந்த கதையை அந்த ஜென் குரு இந்த சீடர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்போ சொல்லுப்பா, இப்போ இந்த கதையில் ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. ஒரு மனிதர் வந்து ரொம்ப தாகமாக தான் இருந்தார், ஆனால் வந்து அவர் பார்த்தாரு அங்கே வாளி எதுவுமே இல்லை தண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, வேறு வழி இல்லாமல் அவர் நடந்து போயிட்டார். ஆனால் இரண்டாவது மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வாளியெல்லாம் எடுத்துட்டாரு. அப்போ வாளியை வந்து உள்ளே விடுறதுக்கு கயிறு இல்லை, ஆனால் அந்த கயிறையுமே கொஞ்சம் நேரம் யோசித்து அந்த புற்கள்லாம் பயன்படுத்தி ஒரு கயிறு திரித்து அது மூலமாக அந்த தண்ணி எடுத்தார். இப்போ நீ சொல், இந்த இரண்டு மனிதர்களில் யார் ரொம்ப அதிகமாக தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தா இந்த இரண்டாவது மனிதர் இருக்கார்ல, அவரு தான் ரொம்ப தாகமாக இருந்திருப்பார் போல். அவருக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் எவ்வளோ தூரம் இருந்தாலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அலைஞ்சி திரிஞ்சு அந்த பக்கெட்டு அப்புறம் அந்த கயிறு எல்லாமே ரெடி பண்ணி அவர் தண்ணி எடுத்திருக்காரு. முதல் மனிதர் வந்து கொஞ்சம் தாகமாக இருந்திருப்பார், அதனால தான் தண்ணி இல்லைனாலே பரவாயில்ல நம்ம நடந்து போயிடலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ குரு சொல்கிறாரு, இது போல தான்ப்பா. இப்போது அந்த புதுசாக வந்தார்ல ஒரு சீடர், அவர் பார்த்தீங்கன்னா அந்த கற்றுக்கிற விஷயத்தில் ரொம்ப தாகமாக இருக்கார். புதுசு புதுசாக பல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு தேடல் அவருக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. பல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கிறாரு, எங்கிட்ட பல சந்தேகங்கள் கேட்குறாரு. அந்த தேடல் அவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவர் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிறாரு. ஆனால் உனக்கிட்ட அந்த தேடலுங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. அந்த அறிவு தேடல், அந்த அறிவுக்கான தாகம் வந்து உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த புதுசாக வந்த சீடை கற்றுக்கிற அளவுக்கு உன்னால் கற்றுக்க முடியல. மற்றபடி நான் எல்லாருக்குமே சரிசமமாக தான் என்னுடைய போதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தான் அந்த பழைய சீடருக்கு புரியுது, நம்ம வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து இந்த அறிவு தேடலை வந்து கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கோம் போல் நம்ம வாழ்க்கையில். இதுக்கப்புறம் நம்ம புதுசு புதுசாக தேடி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து முடிவு பண்ணுறாரு. அப்பையிலேருந்து இந்த புது சீடர் போலவே அவருமே பல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கிறாரு. புது புது விஷயங்களை தேடி தேடி அது எல்லாத்தையுமே சந்தேகங்கள் மூலமாக குருக்கிட்ட கேட்டு எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அறிவை அதிகரிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்குது. நீங்கள் புதுசு புதுசாக எல்லா விஷயங்களுமே நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. இந்த இடத்துல தான் கற்றுக்கணும், அந்த இடத்துல தான் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை கற்றுக்குங்க. நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்போம், அதனால் மற்ற எந்த ஒரு விஷயங்களுமே நான் கற்றுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான எண்ணம் வந்து நமக்குள்ளே தோன்றிடும். இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுச்சுன்னா நம்ம புதுசாக எந்த விஷயமே கற்றுக்க மாட்டோம். மறுபடியும் நம்ம ஏற்கனவே அரைச்சமாக தான் அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த அறிவு தேடலை, அந்த அறிவு தாகத்தை வந்து அதிகப்படுத்துங்க. புதுசு புதுசாக கற்றுங்க. புதுசு புதுசாக அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே படிங்க. இப்படி நீங்கள் படித்து எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிக்கிட்டே போகும். யாரை நினைச்சாலும் அதை வந்து குறைக்கவே முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.